புதிய தகவல்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள புதிய பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதன்மையாக செய்திகளை அறிந்திட பெல் ஐக்கானை எனேபிள் பண்ண மறந்துவிடாதீர்கள். நேயர்களுக்கு வணக்கம். பெற்ற குழந்தையை காசுக்காக விற்கும் தாய் அந்த குழந்தையை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக காவல்துறையினை ஏமாற்றிக்கொள்ளும் பெண். இந்த விசித்திரமான நிகழ்வு சென்னை புழல் காவல் கரையை சேர்ந்த கே கே நகரில் நடைபெற்றிருக்கிறது. அங்கு வசித்துக் கொண்டிருப்பவர் தான் மோகன். இவருடைய மனைவியின் பெயர் யாஸ்மின். இவர்கள் இருவருக்கும் கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணமாகி 10 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தையும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவதாக ஜாஸ்மின் வந்து கருவுற்று 5 மாதங்கள் இருக்கிற தருணத்தில் மோகன் என்கிற கணவன் தன்னை விட்டு பிரிந்து செல்கிறார். இந்த நேரத்தில் ஆஸ்மா என்கிற நோயினால் ஜாஸ்மின் பாதிக்கப்பட்டிருப்பதும் அடிக்கடி ஒரு தனியார் மருத்துவமனையில் அதற்காக சிகிச்சை இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அவ்வாறு சிகிச்சைக்கு செல்கிற தருணங்கள் ஜெயகீதா அப்படிங்கிற பெண் இந்த பெண்ணுடன் பழக்கமாகிறார். அந்த நேரத்தில் தன்னுடைய இயலாமையும் உடல் பிரச்சனைகளையும் பொருளாதார பிரச்சனைகளையும் எடுத்துக்கொள்கிறார். யாஸ்மின் ஜெயகீதாவிடம் ஒரு உதவி கேட்குறாங்க. என்னுடைய வறுமை காரணமாகவும் என்னுடைய உடல் ரீதியான பிரச்சனை காரணமாகவும் இந்த கருவை கலைக்க வேண்டும் அப்படின்னு உதவி கேட்குறாங்க. ஜெயகீதா சொல்கிறாங்க, 5 மாதமான இந்த கருவை கலைக்கிறாய் என்றால் உன்னுடைய உடல் ரீதியான பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்படும், உயிரிழப்பு கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கலாம். 10 வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தையை நீ அனாதையாக விட்டு செல்ல வேண்டாம். உனக்கு நான் ஒரு உதவி சொல்கிறேன், உதவி ஒரு ஐடியா சொல்கிறேன், அதைபடி செஞ்சிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜாஸ்மினும் என்ன அப்படின்னு கேட்குற போது தான் சொல்கிறாங்க, நீ 10 மாதம் கருவுற்று, அதாவது 10 மாதம் தாண்டி இந்த குழந்தையை பெற்றெடுத்து என்னிடம் கூடு, நான் உனக்கு அதற்கான காசை தருகிறேன். உனக்கு பொருளாதார பிரச்சனைகளும் தீர்ந்திடும், உன் உடல் ரீதியான காரணங்களுக்கும் சிக்கல்கள் வராதபடி அமைந்திடும் என்று ஒரு வேண்டுதலை சொல்கிறாங்க. ஒரு ஐடியாவை ஜெயகீதா வந்து யாஸ்மினிடம் சொல்கிறாங்க. யாஸ்மினும் இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த மறுபடி இருக்கிற 5 மாதங்கள் ஜெயகீதா வந்து இவங்களை நல்லா பராமரித்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க வைக்கிறாள். கடந்த 21 ஜாஸ்மினுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குதுங்க. அது மன்னார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் பிறந்திருக்கு. கிட்டத்தட்ட 4 நாட்கள் மருத்துவமனையில் குழந்தையோடு இருந்த தாய் 24 மருத்துவமனை விட்டு வெளியேறுகிறார். அதனுடைய அடுத்த நாள் ஜாஸ்மின் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய 5 நாளான ஆண் பெற்ற பிஞ்சு குழந்தையை எடுத்துட்டு தன்னுடைய மூத்த மகளுடன் சென்னையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 12:30 மணியாளர் வேப்பேரி காவல் நிலையம் அருகாமையில் உள்ள புரசரைவாக்கம் நெடுஞ்சாலையில் உள்ள இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோர் அருகாமையில் வந்திருக்கிறாங்க. அங்கே தான் ஜெயகீதா தன் இருக்க இருக்கிற அந்த குடும்பத்தோடு அங்கே வந்திருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி ஒரு பாண்டு பேப்பரில் கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க ஜாஸ்மினிடம். உனக்கும் இந்த குழந்தைக்கும் உனக்கு எந்த பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாயை வந்து ஒரு கவரில் போட்டு யாஸ்மினுக்கு கொடுத்துருக்காங்க. யாஸ்மினும் குழந்தையை கொடுத்துட்டு மகிழ்ச்சியோட அந்த காசையும் பெற்றுக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஆட்டோவை பிடிச்சி மகளையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஆட்டோவை பின்தொடர்ந்த 2 நபர்கள் பைக்கில் வந்துட்டு ஆட்டோ டிரைவரிடம் அட்ரஸ் கேட்குற மாதிரி கேட்டு யாஸ்மின்கிட்ட இருக்கிற காசையும் பிடுங்கிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு வந்த யாஸ்மின் கலக்கத்தில் என்ன செஞ்சுருக்கிறாங்க தெரியுமா? 3 வழக்கறிஞர்களுடன் வேப்பேரி காவல் நிலையத்திற்கு வந்து தனது குழந்தை தனம் என்பவர் 2 நபர்களுடன் வந்து கடத்தி சென்று விட்டார் என்று 27 இரவு புகார் அளிக்கிறார். அப்போதே காவலர்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 குழந்தையை கடத்தியிருக்கிறாங்க, 27 வந்து புகார் அளிக்கிறாங்களே அப்படின்னு கொஞ்சம் வித்தியாசமாக கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க யாஸ்மினை. அப்போது தான் சொல்லிட்டாங்க, என்கிட்ட வந்து காசை தந்துட்டு குழந்தைய வாங்கிட்டு போயிட்டாங்க, ஆனால் அந்த காசை இன்னும் 2 பேர் திருடிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற இன்னொரு பிரச்சனையும் வந்திருக்கு. அப்போது தான் காவல்துறையினர் அந்த ஆட்டோ நம்பரை வச்சுட்டு அன்னைக்கு நடந்த சிசிடிவி காட்சிகளை எல்லாம் பதிவிட்டு பரிசோதித்து பார்த்துருக்கிறார்கள். அந்த பரிசோதிக்கிற போது தான் இவங்க ஆட்டோவில் ஏறுறதும் அப்படியே பத்திரமாக வீட்டில் போய் இறங்கிட்டு ஆட்டோவுக்கு 110 ரூபா சார்ஜும் கொடுத்துட்டு வீட்டுக்கு போனதும் இந்த விஷுவல் எல்லாம் வந்து எடுத்து காமிக்கிறாங்க. அப்போ தான் சொல்லுங்கள், என் காசுக்காக ஆசைப்பட்டு அந்த காசை இன்னொரு நபரிடம் பதுக்க வச்சுட்டு குழந்தைக்கிட்ட இருந்த அன்புக்காக, குழந்தையை மறுபடியும் பார்க்கணும், என்னுடைய குழந்தை எனக்கு வேணும் என்கிற ஒரு தாகத்துக்காக, அந்த தாய்ப்பாசத்துக்காக தான் என் குழந்தையை மீட்டெடுப்பதற்கு தான் இப்பேற்பட்ட பொய்யை சொல்லியிருக்கிறேன் என்று யாஸ்மின் கதறி எழுதியிருக்கிறார். ஏனால் செய்தது தவறு, குழந்தையை விட்டது தவறு, குழந்தையை பெற்றுக்கொண்டதும் தவறு என்று விட்டவர்களும் பெற்றுக்கொண்டவர்களின் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். புது புது தகவல்களுக்காக புதிய பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுங்கள். நன்றி.